Hi friends, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூ யூடிஐல வந்து எப்படி பான் கார்டு கரெக்ஷன் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்க யூடிஐடி நியூ யூடிஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ரெக்வஸ்ட், அதுல வந்து பான் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா, ரெக்வஸ்ட் டு சேஞ்ச், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேப் வரும், இது ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்துக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மோட், நெக்ஸ்ட் வந்து பான் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பான் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே போத் ஃபிசிக்கல் அண்ட் இபான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதை மூவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நேம் கரெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காட்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேம் அதுக்குண்டான டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டில் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அந்த கார்டில் வந்து ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் வந்து எந்த கரெக்ஷனும் இல்லை. ஸோ அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பேனில் நேம் இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா நேம் அண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் கரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஆதார் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது கீழே வந்து ஆதார் நம்பர், ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி ஆதார் அதையும் வந்து என்ட்ரி பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் எஸ் பர் ஆதார் லெட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஆதார் கார்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே டைப் பண்ணிக்கணும். அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது யாரோ ஷோ பண்ணுங்க, ஏன்னா ஆதார் அண்ட் பேன் வந்து லிங்க் ஆகல. ஸோ வந்து ஷோ ஆகுது, நம்ம இதுக்கு ஓகே கொடுத்துறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் வந்து சின்ன நேமில் வந்து ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுவங்காடி கரெக்ஷன் இன் நேம் கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பேன் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆஃப் பேன் அதை வந்து நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மேக் பேமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடுறோம். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லோட் ஆகி நெக்ஸ்ட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து செலக்ட் ஃபார் கம்யூனிஸ் அதை வந்து ரெசிடென்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது டெலிஃபோன் கோடு வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயில் ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபிகேஷன் அதில் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நேம் வந்து ஃபெச் ஆயிரும். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் 2. அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து வெரிஃபிகேஷன் பிளேஸ் வந்து எந்த பிளேஸோ அதை வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கூப்பன் ஸ்லிப்பை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பியை வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்கி அந்த ஃபார்ம் கூட வந்து அட்டாச்சிங் டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். ஸோ அதில் வந்து சேஞ்ச் ரெக்வஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோடு அதில் டாக்குமெண்ட்டில் அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் அப்லோடில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து க்ராப் அண்ட் அப்லோடில் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு, ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ அது பார்த்தீங்கன்னா வெல்டன் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம இதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சு நம்ம வந்து ஜென்ரேட் பேட்ச் வந்து இதுக்கு கொடுக்கவே தேவையில்லை. ஸோ அதோட ப்ராசஸ் முடிஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.